ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வீட்டிலேயே கிரில் சிக்கன் எப்படி செய்யறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதே மாதிரி செய்யணும் ஆசையாக இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க நம்ம கிரில் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல கழுவுன சிக்கனை மசாலா சாடுறதுக்காக இந்த மாதிரி கீறி சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு தடவி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சார் எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு நாங்கள் ஒரு கோழியில் தான் கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். அந்த ஒரு கோழிக்குள்ள மசாலா தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம சிக்கனுக்குள்ளே மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தயிர் 100 ml, அடுத்து ஒரு முட்டையை உடைச்சி போட்டுடலாம். இப்போ தேவையான உப்பு, ஒரு எலுமிச்சம்பழ சாறு, மிளகாய்த்தூள் 20 g, கரம் மசாலா 25 g, மிளகுத்தூள் 10 g, 1/2 g ஏலக்காய் பொடி 10 g, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 g, கடைசியாக சிறிதளவு கேசரி பவுடர். இப்போ எல்லாத்தையும் பிரட்டிடலாம். கலக்கி வச்ச மசாலாவை சிக்கனை எடுத்து அதுக்கு மேலே தடவிக்கணும். நல்லா கேப்பில் தடவணும். அவ்வளோதான், சிக்கன் கிரில்லுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே மசாலாவில் ஊறணும். இப்போ வாங்க நம்ம அதுக்குள்ளே அடுப்பை செட் பண்ணிடலாம். நாங்கள் இந்த ரிங்கு கம்பியை பயன்படுத்த போகிறோம். இந்த கம்பி ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழி தோண்டி அதை இறக்கிக்கலாம். அடுத்து கம்பிக்கு கீழே நெருப்பு வைக்க செங்கக்கல்லை வச்சிடலாம். அதுக்கு மேலே செடி வேலி கம்பியை வச்சிடலாம். இப்போ அடுப்பு கறியை மேலே வச்சு அதை இந்த மாதிரி மண்ணெண்ணை ஊற்றி பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் அடுப்பை செட் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி தான் அடுப்பை செட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு வெளியில் வந்து செய்யணும்னு பிரியப்பட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் 2 கவட்டக்கம்பை வச்சு அதுக்கு கீழே நல்லா கறியை கொட்டி விட்டு நல்லா பற்ற வச்சு அனல் வர மாதிரி, அதுக்கு மேலே நம்ம கம்பியில் சிக்கனை சொருவி இந்த அனல்லையே நம்ம கிரில் பண்ணலாம். அதுவும் நம்மளால் முடியல, ஒரு சிரமமாக இருந்துச்சுன்னா வீட்டில் நார்மலாக நம்மகிட்ட இருக்கிற அடுப்பை நல்லா உயரமாக தீயை பொருதி விட்டு அதுக்கு மேலே நம்ம சிக்கனை வந்து கம்பியில் சொருகி அந்த அனல்லையும் நம்ம கிரில் பண்ணலாம். கறி நல்லா கங்காயிருச்சு. 15 நிமிஷம் சிக்கன் ஊறிடுச்சு. இப்போ சிக்கனை எடுத்து அதில் கம்பி இந்த மாதிரி சொருவிக்கலாம். இந்த ரிங் கம்பிக்கு மேலே சிக்கனை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கீழே உள்ள நெருப்பு அனல் பட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இந்த சிக்கன் வேகிறதுக்காக அப்பப்போ லைட்டாக எண்ணெயை ஊற்றி கோழியை சுற்றி சுற்றி ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான கிரில் சிக்கன் ரெடி. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பிரட்டி வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சுவையான கிரில் சிக்கன் ரெடி. கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் ரொம்பவுமே டேஸ்டாகவும் நல்லா வெந்து நல்லா எம்மியாக செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.